Hey guys, welcome back to our channel studio sector various streams under one hub. I'm Jalisha Kulandaisamy. In this video, we will talk about the interesting facts about the gorgeous white continent. Yeah, Antarctica. So, if you want to subscribe to our channel, please subscribe to our channel and press the bell icon. Then, you will get your videos and notifications on your devices. So, let's go to the video. அண்டார்டிகாவோடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 14 மில்லியன் கிலோமீட்டர்ஸ், இன்னும் அக்யூரேட்டாக சொல்லணும்னா 5.4 மில்லியன் ஸ்கொயர் மைல்ஸ். வேர்ல்டோடைய 60-90% பியூர் வாட்டர் சோர்ஸ் அண்டார்டிகாவுடைய ஐஸ் கிளாஷஸ்ல ஒளிஞ்சிருக்கு. அண்டார்டிகாவுடைய மொத்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 1200 கடவும் குறைவு தான். குறைந்தபட்சமாக அண்டார்டிகாவில் 11 குழந்தைகள் பிறந்ததாக சொல்லப்படுது. முதல் குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா எமிலியோ மார்க்கஸ் ஃபால்மா. அர்ஜென்டைன் பேரண்ட்ஸ்க்கு 7 ஜனவரி 1978 அண்டார்டிக் பெனிசுலாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோப் பேல இருக்கக்கூடிய எஸ்பெரன்ஸால பிறந்திருக்காரு. அண்டார்டிகாவோட 8வது குழந்தையும் எஸ்பெரன்ஸால 2001 பிறந்ததா நேஷனல் ஜியோகிராஃபிக் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்டார்டிகாவுடைய மவுண்டெயின்ஸ், வேலிஸ் அண்ட் பிளாட்டூஸால ஆனது. அதோடைய ஆழத்தில் அண்டார்டிகாவுடைய ஐஸ் கிளாஷியஸ் 4.5 கிலோமீட்டர்ஸ், அதாவது 2.7 மைல்ஸ் தடிமன் கொண்டது. இது எவரெஸ்ட் சிகரத்துடைய பாதி உயரம்னு சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் இது அப்படியே உருகுச்சுன்னா கடல் மட்டம் 60 மீட்டர் உயரக்கூடிய அபாயம் இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்களுடைய ஆராய்ச்சியில் வெளிவந்திருக்கு. அண்டார்டிகா உலகத்தோட வறண்ட கண்டங்களில் ஒன்றாக இருக்கிறதால ரொம்ப குளிராகவும் காற்றோட்டமாகவும் உயரமாகவும் இருக்கு. 40-50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்டார்டிகாவும் மெல்போர்ன் போலவே சூடான பிரதேசமாக தான் இருந்திருக்கு. அப்போதைய அண்டார்டிகாவுடைய வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 17 டிகிரி செல்சியஸ், அதாவது 62.6 டிகிரி ஃபாரன்ஹீட். விஞ்ஞானிகளுக்கு அண்டார்டிகா பசுமையான காடுகளால் மூடப்பட்டதுக்கான மட்டும் இல்லாமல் டைனோசர்ஸ் வசித்து வந்ததுக்கான புதைப்படிவங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அண்டார்டிகாவில் நிறைய எரிமலைகள் இருக்குது. அதிலும் குறிப்பாக 2 இன்னமும் ஆக்டிவாக இருக்குது. அண்டார்டிகாவுடைய 2வது மிகப்பெரிய எரிமலை எதுன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் எரெபஸ். இது பூமிக்கு தெற்கில் இருக்கக்கூடிய ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு வல்கனோ. இந்த மவுண்ட் எரெபஸ் அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய ரோஸ் தீவில் இருக்குது. இந்த பனிப்பாறை எரிமலை பார்த்தீங்கன்னா பன்னி ஃபியூமரோல் அண்ட் முறுக்கப்பட்ட பனியில் செய்யப்பட்ட சிற்பங்கள் போன்ற ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை பொருந்தியிருக்கு. இது எரிமலையோடைய பள்ளத்திலேருந்து வெளிவரக்கூடிய வாயுக்களால் உருவாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அண்டார்டிகாவுடைய மறக்க முடியாத ஒரு மரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா ராட்னி டேவிட் மார்க்ஸ், ஆஸ்திரேலியன் ஆஸ்ட்ரோ ஃபிசிசிஸ்ட், ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மெத்தனால் பாய்சனிங்னால 12 மே 2000 அப்போ இறந்து போனது. 1911 கிழக்கு அண்டார்டிகாவில் ஒரு விசித்திரமான நிகழ்வு காணப்பட்டது. டெய்லர் பனிப்பாறைகளுடைய வில்லி வெள்ளை பனிப்பாறைகளுக்கு ரொம்ப ஆழமாக பாயக்கூடிய ஒரு ஏரி பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறத்தில் காணப்பட்டிருக்கு. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா பனிப்பாறைக்கு உள்ளே பாயக்கூடிய நீர் ஒரு துணை பனிக்கட்டு ஏரியிலிருந்து வருது. அந்த ஏரியில் உப்பும் ஆக்சிஜன் ஏற்ற இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. அது ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது இரும்பு துருப்பிடிச்சு தண்ணிக்கு ஒரு சிவப்பு நிறத்தை கொடுக்குது. இந்த காரணம் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்களால் 2017 கண்டுபிடிக்கப்பட்டது. அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய ஐஸ் கிளாஷஸ் எல்லாம் அதிவேகமாக உருகிட்டு வருது. இதனால் பார்த்தீங்கன்னா அண்டார்டிக் ஓஷனில் வந்துட்டு வெப்பநிலை ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. இந்த நிகழ்வால் உலகம் கூடிய விரைவில் மிகப்பெரிய காலநிலை மாற்ற தடை போதுன்னு தான் சொல்லணும். உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் புது அனுபவங்களையும் தரக்கூடிய அண்டார்டிகா இப்போதைக்கு அழிவில் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வி ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் இன்ஃபர்மேட்டிவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹவ் அ பிளஸ்ட் டே. ஸ்டே டியூன் வித் ஸ்டுடியோ செக்டார். அண்ட் இது போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் திஸ் இஸ் அ பாய் ஃப்ரம் ஜுலிஷா குழந்தைசாமி அண்ட் கோகுல் கோபாலகிருஷ்ணன் சைனிங் ஆஃப்.